டீச்சர், இன்னைக்கு நம்ம அப்பள கூட்டு கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அப்பளம் கூட்டு கறி, அதாவது அப்பளமும் போட்டுக்கலாம், இல்லை அப்பளப்பூ போட்டுக்கலாம். அந்த அப்பளமோ அப்பளப்பூவோ அதை வந்து பொறித்து நம்ம தனியாக வச்சுக்கணும். இப்போ இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் வந்து கடலைப்பருப்பு. இன்றைக்கி நான் ஒரு அரை கிலோ உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்டில் நாங்கள் ஒரு 8-9 பேர் சாப்பிட போகிறோம். அதுக்காக அரை கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி துண்டு போட்டு வச்சுக்கணும். இது ஒரு 100 இல்லை 180 கடலைப்பருப்பு எடுத்துக்கணும். அடுத்தது வெங்காயம் 2 இல்லை 3 அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ப எடுத்து நறுக்கி வச்சுக்கணும். 1 தக்காளி, 1-4 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இந்த கூட்டு வந்து கார குழம்புக்கு தொட்டு சாப்பிட தான் நல்லா இருக்கும். அப்போ அது வந்து காரமாக இருக்கிறதுனால இது காரம் கம்மியாக இருந்தாலே போதும். அதனால் 1-4 பச்சை மிளகாய் இப்படி கீறி வச்சுருக்கேன். 1-10 பூண்டு பல் எடுத்து தட்டி வச்சுக்கணும். இப்போ என்ன பண்ணணும், இந்த கடலைப்பருப்பை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஒரு சின்ன குக்கரில் போட்டுக்கணும். இதை எடுத்து இந்த கடலைப்பருப்பை குக்கரில் போட்டேன். இந்த உருளைக்கிழங்கும் அலசி சுத்தமாக இருக்குது. இதை அப்படியே அள்ளி குக்கரில் போட்டுற வேண்டியதுதான். அடுத்தது இந்த பச்சை மிளகாய், தக்காளி, இந்த பூண்டு, வெங்காயம் எல்லாத்தையும் இதில் அப்படியே குக்கரில் போட்டுக்கணும். உப்பு மட்டும் தேவையான அளவு உப்பு. இப்போ நான் கல் உப்பு போடுறேன். சில பேர் சால்ட்டு போடுவாங்க. வெந்து அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக போட்டுக்கிட்டால். இப்போ 2 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். இது 1/2 கிலோ உருளைக்கிழங்கு. இது கூட்டு தொட்டுக்க மாதிரி வர்றதுனால தண்ணி ரொம்ப வச்சிட வேண்டாம். எடுத்து வச்சு விசில போட்டுருங்க. ஆனால் ஒரு சவுண்டு வந்தோடனே 10 நிமிஷம் சிம்மில் வச்சு. இப்போ குக்கர் கொஞ்சம் விசில் இது போனோன்னு ஆவி போனோன்னு எடுத்துட்டு இப்போ திறந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வெந்து இருக்கும். தண்ணி ரொம்ப இல்லாமல் வெந்து இருக்கும். இப்போ ஒரு கரண்டியோ மத்து இல்லை ஏதோ வச்சு இந்த மாதிரி மத்திச்சு விட்டுக்கணும். இந்த உருளைக்கிழங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து இப்போ எல்லாம் வெந்திருக்கும். வெள்ளை உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சுட்டு 2 கருவேப்பிலை தாளிச்சு போட்டு டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் தேங்காய் பூ வேணுங்கிறத போட்டுக்கலாம். 4 அப்பளத்தை இந்த மாதிரி பொறிச்சு வச்சுருக்கேன். இதை என்ன பண்ணணும், இதை தூளாக்கி உடச்சி இதில் போட்டுக்கணும். 1-4 அப்பளம். அப்பளம் வந்து இது நிறைய நம்ம வறுத்த அன்னைக்கு மீதி இருந்தால் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இதுக்காக தனியாக வறுக்காட்டியும் கூட அப்பளம் மீந்து போச்சுன்னா இந்த மாதிரி உடச்சி போட்டு அப்பளப்பூ கூட்டு கறி இப்போது ரெடி. இது வந்து ஊறி அதோட சேர்ந்து வந்துடும். கொஞ்சம் நாளை கழிச்சு ஊறி நல்லா டேஸ்ட்டாக வந்துடும். ரொம்ப இறுக்கமாக கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தலை தலைன்னு கொஞ்சம் வச்சுக்கலாம். இப்படி அப்பள கூட்டு கறி ரெடி ஆயிடுச்சு. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. பாய்.